மறைந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் பால கங்காதர திலகர் மற்றும் சந்திரசேகர ஆசாத்தின் பிறந்த தினத்தை ஒட்டி அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி நினைவு கூர்ந்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் இந்திய தேசியவாதியும் சுதந்திர போராட்ட வீரருமான பால கங்காதர திலகருக்கு மரியாதை செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். குஜராத்தின் ராஜ்கோட்டில் புதிதாக கட்டப்பட்டிருக்கும் கிரீன்ஃபீல்டு விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி 27ஆம் தேதி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இதேபோல் காந்தி நகரில் நடக்கவிருக்கும் செமிகான் இந்தியா 2023 என்ற நிகழ்ச்சியிலும் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளார். கனமழையின் காரணமாக குஜராத் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு நிலவரம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலிடம் தொடர்பு கொண்டு பேசியதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்வீட் செய்துள்ள அவர் யமுனை நதியில் வெள்ள நிலவரம் குறித்து டெல்லி துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனாவுடனும் கலந்துரையாடியதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு உதவும் வகையில் போதுமான அளவில் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தேசிய சமூக வானொலி விருதுகளை மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் இன்று வழங்குகிறார். நாட்டில் முதன்முறையாக 1927ஆம் ஆண்டில் இதே நாளில் வானொலி ஒலிபரப்பு சேவை தொடங்கியது. கொச்சி விமான நிலையத்தில் பயணி ஒருவரிடமிருந்து கடத்தல் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மசாலா பொடி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை போன்று தோற்றமளிக்கும் வகையில் சிறு சிறு பாக்கெட்டுகளில் அடைத்து கொண்டுவரப்பட்ட தங்கத்தின் மதிப்பு 48 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரின் நாலந்தா மாவட்டத்தின் குல் என்னும் ஊரில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த குழந்தையை மீட்கும் முயற்சியில் காவல்துறையினர் தீயணைப்பு படையினர் ஆகியோருக்கு உதவியாக தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் ஈடுபட்டுள்ளனர். மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட பெண்களை நேரில் சந்திக்க தில்லி மகளிர் ஆணைய தலைவி சுவாதி மாலிவால் இம்பாலுக்கு சென்றுள்ளார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தான் அரசியல் செய்ய வரவில்லை என்று தெரிவித்தார். தில்லியில் யமுனை ஆற்றில் தொடர்ந்து வெள்ளம் பாய்கிறது. பிற்பகல் 3 மணி நிலவரப்படி பழைய ரயில்வே பாலத்தில் நீர்மட்டம் அபாய அளவை விட அதிகமாக கடல் மட்டத்திலிருந்து 200 மீட்டர் என்னும் அளவில் இருந்தது. மகாராஷ்டிரத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் ஜல்கானில் தாபி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அத்னூர் அணை முழுவதும் நிரம்பியது. இதையடுத்து அணையின் அனைத்து மதகுகளையும் திறந்து தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் தெலுங்கானாவின் பத்ராச்சலத்தில் கோதாவரி ஆற்றில் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. இன்று நண்பகல் நிலவரப்படி நீர்மட்டம் 43.5 அடியாக இருந்தது. மேற்கு வங்க மாநிலம் அசன்சோலில் உள்ள ஆஷ்ரம் மோட் என்ற இடத்தில் உள்ள பல்பொருள் அங்காடியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ஒரு தளத்தில் பற்றியுள்ள தீயால் அந்த அடுக்குமாடி கட்டடம் முழுவதும் புகையால் சூழப்பட்டுள்ளது. பல தீயணைப்பு வாகனங்களின் உதவியுடன் தீயை கட்டுக்குள் கொண்டுவர ஏராளமான தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். வட மாநிலங்களில் தொடரும் கனமழையால் பல்வேறு இடங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் நவ்சாரி, ஜுனாகத், அம்ரேலி, பாவ்நகர், அகமதாபாத் மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெறவிருந்த நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் காந்தி நகருக்கு விரைந்தார். ஜுனாகத் பகுதியில் 250க்கும் மேற்பட்ட மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். தமிழ்நாட்டில் 9 மாவட்டங்களில் மொத்தம் 21 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் இயக்கத்துடன் தொடர்புடையோரின் இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் வந்து பயிற்சி பெற மணிப்பூர் மாநில விளையாட்டு வீரர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். கேலோ இந்திய விளையாட்டு போட்டிகள் அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் நடக்க உள்ளதாக கூறியுள்ள அவர் மணிப்பூரில் சாதகமற்ற சூழல் நிலவுவதால் மணிப்பூர் வீரர்களுக்கு தமிழ்நாட்டில் உயர்தர பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைவாக கட்டி முடித்தல் உட்பட 14 கோரிக்கைகள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். சென்னை மண்டலத்திற்கு உட்பட்ட 74 ரயில் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்களை பொருத்த டெண்டர் விடப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்து தலைமை மக்கள் தொடர்பு அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்
சென்னை புறநகர் ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் பயணிகளின் பாதுகாப்பை குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் கடந்த 19ஆம் தேதி இரவு பெண் வியாபாரி ராஜேஸ்வரி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய 5 பேரை கைது செய்து தனிப்படை போலீசார் விசாரித்து வருகின்றனர். கைது செய்யப்பட்டவர்களில் ராஜேஸ்வரியின் தங்கை நாகவள்ளியும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. சூடான் நாட்டில் டர்ஃபர் மண்டலத்தில் சூடான் ராணுவத்திற்கும் துணை ராணுவத்திற்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டை மற்றும் ராக்கெட் தாக்குதலால் பொதுமக்களில் 16 பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷில் பேருந்து ஒன்று குளத்தில் மூழ்கி விபத்தில் 3 குழந்தைகள் உட்பட 17 பேர் உயிரிழந்தனர். 60 பயணிகளை ஏற்றிக்கொண்டு பரிஷால் சென்று கொண்டிருந்த பேருந்து பரிஷால் குல்னா நெடுஞ்சாலையில் சத்ரகாண்டா பகுதியில் சென்று கொண்டிருந்த போது சாலையோர குளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கம்போடியாவில் நாடாளுமன்றத்தின் 125 இடங்களுக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. ஹூன் சென் தலைமையிலான ஆளும் கம்போடிய மக்கள் கட்சி உள்பட 18 கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுகின்றன. கம்போடியாவின் 16 மில்லியன் மக்களில் 9.7 மில்லியன் மக்கள் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இஸ்ரேலில் உச்சநீதிமன்றத்தின் அதிகாரங்களை குறைக்கும் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜெருசலேமில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திட்டமிட்ட சீர்திருத்தங்கள் அனைத்தையும் கைவிட வேண்டும் என போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீதிமன்றங்கள் போதுமான நீதித்துறை பொறுப்புகளை கொண்டிருப்பதால் நிர்வாகத்தை எளிதாக்குவதற்காக இந்த சீர்திருத்த மசோதா வடிவமைக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் அரசு தெரிவித்துள்ளது. கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இந்தோனேஷியாவின் பஜார் அல்பியான், முகமது ரியான் இணையை 17-21, 21-13, 21-14 என்ற கணக்கில் தோற்கடித்து பட்டம் வென்றது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.